தமிழ்ல இயல் 8 குள்ள புக் பேக் क्वेश्चन आंसर பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பூஜை விஷயம் உபயோகம் என்பவை முறையே டாஷ் என்று தமிழில் வழங்கப்படும் இதற்கான விடை வந்து அ வழிபாடு செய்தி பயன்பாடு இந்த இரண்டாவது क्वेश्चन வந்து கூவும் குயிலும் கரையும் காகமும் தொடரில் இடம்பெற்ற மரபு இதற்கான விடை வந்து இ ஒலி மரபு மூணாவது क्वेश्चन வந்து யாரே முனை போல் அனுதினமும் உழைப்போர் இவர் இது எவர் மொழி இதற்கான விடை வந்து இ நடராசன் நானாவது क्वेश्चन வந்து தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் ஆன்சர் வந்து ஆ மனோன்மணியம் ஐந்தாவது क्वेश्चन வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக இதற்கான விடை வந்து ஆ இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன் ஆ விடை ஒழுக்கமும் பொறையும் உனைபோல் யார் குல இவ்வடி எதனை குறிப்பிடுகிறது இதற்கான விடை வந்து இது நாங்குல் இவ்வடி நாங்குல் புலுவின் ஒழுக்கத்தையும் பொறுமையையும் கூறுகிறது ரெண்டாவது क्वेश्चन வந்து இதுக்குள்ள ஆன்சர் PDF ஆவும் நான் கொடுக்கிறேன் ரெண்டாவது क्वेश्चन வந்து நாட்டுப்புறத்திலும் பட்டணத்திலும் சிறந்து விளங்குவதாக தாகூர் எவற்றை கூறுகிறார் இதற்கான விடை வந்து பக்க எண் 204 ல இருக்குது குருவினா இரண்டிற்கான விடை வந்து பாரா மூணாவது பாராவல ஆரம்பிக்குது பாருங்க நாட்டுப்புறங்களில் இருக்கும்போது அதுல ஆரம்பிச்சு அந்த பாரா முடிறது வரை எண்ணுவது கூட இல்லை இதான் குருவினா இரண்டிற்கான விடை நீளும் கைகளில் தோளமை தொடரும் நீளாத கைகளில் நெஞ்சம் படரும் தொடை நயங்களை எடுத்து எழுதுக இதற்கான விடை வந்து நான் PDF ஆ உங்களுக்கு கொடுக்கிறேன் லாஸ்ட்ல அடுத்து நானாவது क्वेश्चन வந்து கச்சேன் என்பாய் கச்சாயா என்று அப்துல் ரஹ்மான் யாரிடம் எதற்கு கேட்கிறார் இது கேன்சர் வந்து கச்சேன் என்பாய் கச்சாயா என்று அப்துல் ரஹ்மான் மாயை வாழும் மக்களிடம் கேட்கிறார் அஞ்சாவது क्वेश्चन வந்து நமக்கு நிறுத்தற் குறியீடு பொருத்தமான இடங்களில் நிறுத்தற் குறியீடு கேட்டிருக்காங்க நம்ம இங்க பாரம்பரியத்தில் இதில இருந்து வேறுண்டு நவீன மனிதர் இது ஒரு கமா அடுத்து என்றும் கிழக்கே கிழக்கே மேல் நோக்கி ஒரு கமா போட்டுடுங்க கிழக்கேயும் கிழக்கையும் சரி கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்ட அந்த அது வரையும் அந்த தீர்க்கதரிசி வரையும் கிழக்கையில இருந்து ஆரம்பிச்சு தீர்க்கதரிசி வரையும் ஒரு மேல இன்வெர்டட் கமா என்று அழைக்கப்பட்ட தாகூர் அது வரையும் வச்சிட்டு லாஸ்ட்ல தொடங்கினார் வரையும் ஒரு புல் ஸ்டாப் இதுதான் இதுக்குள்ள ஆன்சர் சிறுவினா ஒன்றிற்கான கேள்வி வந்து இன்குலாப் உலகுக்கு வேண்டும் நானும் ஓர் துளியாய் என கூறுவதன் நயத்தை விளக்கி விளக்குக இதற்கான விடை வந்து பக்க எண் 207 ல இருக்குது சிறுவினா ஒன்றிற்கான விடை வந்து இங்க இந்த பேரால இங்க ஆரம்பிக்குது ஒவ்வொரு புள்ளையும் அத ஃபர்ஸ்ட் லைன்ல ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் என்று கூறுகின்ற இன்குலாப் அப்படி எழுதிக்கணும் அடுத்து பறவைகளோடு எல்லை கடப்பேன் என்றும் அடுத்து நானாவது லைன்ல வந்து விழிப்பேன்ங்கிறதுக்கு அழைப்பேன்னும் அடுத்து நீடும்ங்கிற இடத்துல அதை எடுத்துட்டு உதவும் அதுக்கு அடுத்த லைன்ல உதவ முடியாத நீலாதங்கிறத எடுத்துட்டு உதவ முடியாத அது போட்டுட்டு லாஸ்ட்ல நெஞ்சம் படரும் என்றும் அடுத்த லைன்ல வந்து உலகுக்கு வேண்டும் நானும் ஒரு துளியாய் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் இதுவரையும் நமக்கு சிறுவினா ஒன்றிற்கான விடை சிறுவினா இரண்டிற்கான கேள்வி வந்து அப்துல் ரஹ்மானின் கவிதையிலிருந்து வினா விடை வடிவத்திற்கு ஏற்ற அடிகளை தருக இதற்கான விடை வந்து பக்க எண் 208 ல இருக்கு சிறுவினா இரண்டிற்கான விடை வந்து பக்க எண் 208 ல இங்க கச்சேன் என்பாய் கச்சாய் அதில் ஆரம்பிச்சு அந்த நாலாவது லைன் முடிகிறதுல பெறுவது பெறுவதல்ல அடுத்தது வந்து கடைசி பேரா நான் என்பாய் அது நீ இல்லை அதில் ஆரம்பிச்சு அந்த பேரா முடிகிறதுல உன்னை தேடு வரையும் சிறுவினா இரண்டிற்கான விடை வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடப்படுவன யாவை இது நான் உங்களுக்கு பின்னாடி PDF கொடுக்குறேன் அடுத்து நாலாவது கொஸ்டின் வந்து தாமசிகம் என்றால் என்ன இதற்கான விடை வந்து பக்க எண் 205 ல இருக்கு சிறுவினா நான்கிற்கான விடை வந்து இங்கே இருக்குது லாஸ்ட் ரெண்டு பேராவுக்கு முன்னாடி ரெண்டு லைனுக்கு முன்னாடி பூஜைக்கு தேவையான மலர்களை தவிர அதில் ஆரம்பிச்சு இந்த லாஸ்ட்டுக்கு பேரா முன்னா பேராவில் தாமசிகம் அதாவது மெர்டிசியம் என்கிறோம் அது வரையும் நாலாவது கொஸ்டிற்கான விடை இயற்கையுடன் உரையாடல் ஒன்றை கற்பனையாக 10 வரிகளில் எழுதுக இதற்கான விடை வந்து நான் உங்களுக்கு PDF கொடுக்குறேன் நீங்கள் சொந்தமாக கூட எழுதலாம் ரெண்டு பேர் இயற்கையை பற்றி பேசுகிற மாதிரி நீங்கள் சொந்தமாக கூட எழுதலாம் நெடுவினா ஒன்றிற்கான கேள்வி வந்து நடராஜன் தனிமொழிகளிலிருந்து நீங்கள் அறியும் கருத்துக்கள் எழுதுக இதற்கான விடை வந்து நான் உங்களுக்கு PDF கொடுக்குறேன் அடுத்த நெடுவினா ரெண்டிற்கான கேள்வி வந்து
சிதறிய கடிதங்கள் உணர்த்தும் கருத்துக்களை சிதறாது விளக்குக. இதற்கான விடை வந்து பக்க எண் 204, 205, 206 இருக்கு. நெடுவினா இரண்டுக்கான விடை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க 300 போட்டு இந்த ஆரம்பிக்கிறதுனா இந்த பாக்ஸ்ல அதுல இருந்து செய்தியை உரியவருக்கு அதுல இருந்து கடிதமாகும் அடுத்த லைன்ல கடிதமாகும் முறை எழுதிட்டு அப்புறம் அந்த பேரா முடிகிறதுல கவித்துவ இயல்பு கொண்ட அதுல இருந்து உள்ளடக்கியுள்ளன அதுவரையும். அடுத்தது வந்து ஆர்ந்த பறவை அப்படியே ஹெட்டிங் லைன் போட்டு பத்மா ஆறு அதுல இருந்து தென்படவில்லை அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் எழுதிக்கிடுங்க. அடுத்தது ரெண்டாவது பறவை இரவில் பத்மா அதுல இருந்து அந்த பேரா முடிகிற வரைக்கும் எழுதிக்கிடுங்க. அடுத்தது அதுக்கு நாட்டுப்புறமும் பட்டணமும் அப்படி ஹெட்டிங் லைன் போட்டு அந்த சிறுவினார் குருவினாவும் ரெண்டிற்கான விடையை அப்படியே எழுதிக்கிடுங்க. அடுத்தது ஐரோப்பாவும் பாரத நாடும் அப்படி ஹெட்டிங் லைன் போட்டு அடுத்த பேரா ஐரோப்பாவில் உள்ள மனிதனுக்கு அதில் ஆரம்பித்து அந்த பேரா முடிகிறது விட்டுவிடவில்லை வரையும். அடுத்தது மலரின் அலட்சிய மனப்பான்மை ஹெட்டிங் லைன் போட்டு ஃபர்ஸ்ட் பேராவில் ஒரு நாலாவது லைனில் ஆரம்பிக்குது நமது நாட்டில் அதில் ஆரம்பித்து அடுத்த பேரா முடிகிறது நாம் எடுத்துக்கொள்ளவில்லை அது முடிகிற வரைக்கும். அடுத்தது வந்து சிற்றாறுகள் அப்படி ஹெட்டிங் லைன் போட்டு இந்த ஆறுகள் விஷயத்தில் அதில் ஆரம்பித்து இந்த தாமசிகம் என்று அழைக்கிறோம் அதுவரையும். அடுத்தது சிறுவினா நான்கிற்கான விடையும் சேர்த்து எழுதிருங்க. அடுத்தது தோல்வியின் மூல காரணம் அப்படின்னு ஹெட்டிங் லைன் போட்டு லாஸ்ட் லைனில் காகம் லாஸ்ட் பேரால காகம் குயில் மைனா அதில் ஆரம்பித்து தோல்விகளுக்கான மூல காரணம் அதுவரையும். பரீட்சையில் தேர வேண்டிய அதில் அந்த பேரால இருந்து உண்டானதில்ல அதுவரையும் எழுதிக்கிடுங்க. அடுத்தது வந்து முடிவுரை போட்டு இயற்கையை அலட்சியப்படுத்தக்கூடாது இயற்கையோடு இணைந்து வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும் இதுவரையும். நெடுவினா இரண்டிற்கான விடை நெடுவினா மூன்றிற்கான கேள்வி உண்டு நர்த்தகி நடராஜனின் நேர்காணல் வழி அறிந்ததற்கு தொகுத்து எழுதுக. இதற்கான விடை வந்து பக்க எண் 214, 215, 216, 217 இருக்குது. நெடுவினா மூன்றிற்கான விடை வந்து 300 போட்டு இந்த பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் முத்தமிழ் வளர்த்த அதில் ஆரம்பிச்சு பெற்றவர் வரை எழுதிக்கிடுங்க. அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் லைனுக்கு முன்ன திருநங்கைகளுக்கு அதில் ஆரம்பிச்சு அந்த பேரா முடிகிற வரையும் எழுதிக்கிடுங்க. அடுத்தது நர்த்தகியும் சக்தியும் அப்படி ஹெட்டிங் லைன் போட்டு இந்த பக்கம் மதுரையில் அதில் ஆரம்பித்து இங்கே வளர்ந்திருக்க முடியாது அதுவரை எழுதிக்கிடுங்க. பரதமும் பெண்மையும் அப்படி ஹெட்டிங் லைன் போட்டு இது ரெட்டை சடை மாதிரி அதில் இருந்து அந்த பேரா முடிகிற வரையும் பறந்து கொண்டிருப்பேன். அடுத்தது வந்து விழிப்புணர்வு நடனம் அப்படி ஹெட்டிங் லைன் போட்டு அந்த பேரா இந்த ரெண்டாவது பேரால மூணாவது பேரால தொன்மை வாய்ந்த அதில் அதுக்கு முன்னாடி விழிப்புணர்வு நடனம் ஹெட்டிங் லைன் போட்டு இன்று அதில் ஆரம்பித்து குறிப்புகள் உள்ளன அது வரையும். அப்புறம் அதே பேராவில் கீழே சங்க இலக்கியம் அதிலிருந்து அந்த பேரா முடிகிற வரையும் ஆயுதம் தான் வரையும். அடுத்தது வெகுஜன மக்களும் பரதமும் அப்படி ஹெட்டிங் லைன் போட்டு முதல் லைன் மட்டும் பரத நாட்டியத்தை வெகுஜன மக்களின் கலை அதுவரை எழுதிட்டு அந்த பேரா லாஸ்டில் அட்லாண்டிலும் அதை ஆரம்பித்து அந்த பேரா முடிகிற வரையும் உள்வாங்கிக் கொள்கின்றனர். அடுத்தது ஜப்பானில் பரதம் அப்படி ஹெட்டிங் லைன் போட்டு ஜப்பானில் உள்ள அதில் ஆரம்பித்து அது மூணாவது லைனில் நிகழ்த்தினேன் வரையும். அதுக்கப்புறம் அவர்களுக்கு பரதம் அதில் ஆரம்பித்து எழுப்பினார்கள் அபிநயத்தில் அவர்கள் கண்கலங்கி கரகோஷம் எழுப்பினார்கள் அதுவரையும். அடுத்தது வந்து நற்கதி நடராஜ் பெற்ற விருதுகள் ஹெட்டிங் லைன் போட்டு அந்த பாக்ஸில் உள்ள அவர் பெற்ற விருதுகள்லாம் எழுதணும். அடுத்தது நார்வேயில் திருக்குறள் நடனம் அப்படி ஹெட்டிங் லைன் போட்டு அந்த பாக்ஸுக்கு கீழே ஐரோப்பிய பண்பாட்டில் அதில் ஆரம்பித்து ஒரு ஆறாவது ஏழாவது லைனில் கொண்டு வந்தனர் வரையும். அடுத்தது வந்து தமிழ் இலக்கியம் அப்படி ஹெட்டிங் லைன் போட்டு 216 லாஸ்ட் பேரால ஒரு அஞ்சு லைனுக்கு முன்னாடி தமிழ் இலக்கியத்தில் சங்க பாடல்கள் அது எழுதி கடைசியில் நர்த்தகி வரையும். அடுத்தது பக்க எண் 217 துயர் தீர்க்கும் நடனம் அப்படி ஹெட்டிங் லைன் போட்டு அகிலனின் தாமரை நெஞ்சம் அதில் ஆரம்பித்து அந்த பேரா முடிகிற வரை என்கிறார் நர்த்தகி. அடுத்தது முடிவுரைன்னு ஹெட்டிங் லைன் போட்டு லாஸ்ட் பேரால இன்று நர்த்தகி அதில் ஆரம்பித்து ஒரு ஆறாவது லைனில் வரையும் அறிமுகப்படுத்தியவர் அதுவரையும். இதுவரை நெடுவினா மூன்றிற்கான விடை.